இப்போ இந்த சிங்கங்கிறத நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த சிங்கிள் கலர் அப்படிங்கிற அதாவது பிளாக் கலர் மட்டும் ஆட் பண்ணி வைக்கிறதுனால ஓகே பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கிரேடியன் கலர் கொடுக்கணும், அதாவது ரெண்டு மூணு கலர் ஆட் பண்ணணும். அதாவது கோல்டன் கலரில் இந்த சிங்கம் இருந்தால் பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லை ரெட் அண்ட் பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஷேடோ வச்சுருந்தா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படி தான் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து டபுள் கலர் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டோம், ஒரு லோகோவில் பிராண்டடாக ஒரு கம்பெனியில் எடுத்து நீங்கள் வரைகிறீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிட்டீங்க. வரைகிறது எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமோ அதே மாதிரி கலர் ஃபில் பண்ணுறதும் முக்கியம் தானே. ஏன்னா கலர் ஃபில் பண்ணி அதை ஒரு இதாக பார்க்கும்போது தான் ஓகே ஃபில் ஃபுல்லாக வரைஞ்ச மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு தோணும். அப்படிங்கும் போது கலர் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நான் கலர் கொடுக்கறத காமிக்கேன். சிங்கிள் கலர் அப்படிங்கும் போது நம்ம சைட்லேயே காமிப்பாங்க, ஸோ ஓகே நம்ம சிங்கிள் கலர் கொடுத்துக்கலாம். இல்லை டபுள் கலர் கொடுக்கணும் அப்படிங்கும் போது எதில் போய் டபுள் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபவுண்டன் ஃபில், ஃபவுண்டன் ஃபில் ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க F11 அப்படின்னா. நீங்கள் ஷார்ட்கட் மூலிமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபவுண்டன் ஃபில் அப்படிங்கிறது இங்கே இருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கொடுத்தோன்னே எனக்கு வந்துருச்சு இந்த மாதிரி பாக்ஸ் வந்திருக்குது. இது என்னென்னா சிங்கிள் டூ கலர் அப்படிங்கிறது நம்ம என்ன கலர் மேலே அவுட்லைன் கலர் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு டபுள் கலர், அதாவது எனக்கு ஷேடோஸ் மாதிரி ரெண்டு கலரும் மெர்ஜான மாதிரி எனக்கு கலர் வேணும் அப்போ நான் ஃபீல் பண்ணுறதுனால கஸ்டம் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் இங்கே வந்து நீங்கள் என்ன கலர் வந்து கொடுக்குறீங்களோ அந்த கலர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து ஒரு ரெட் கலர், ரெட்லேயே கொஞ்சம் ஒரு டார்க் ரெட் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க் ரெட் கொடுத்துட்டேன். அடுத்து இங்கே வந்து ஒரு லைட் ரெட், அதே ரெட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நடுவில் என்னென்னா நான் இன்னொரு கலர் ஆட் பண்ணுவோம். அதாவது டூ கலர் அப்படிங்க இங்கே இந்த கார்னர் அந்த கார்னர் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ த்ரீ கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோடு ஆட் ஆகும். இந்த நோடு என்னென்னா நீங்கள் இன்னொரு கலர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு கலரையும் கொஞ்சம் ஒரு ரெட்லேயே கொஞ்சம் ரைட் ரோஸ் ரெட் கலரில் வந்து மாற்றிருக்கேன். இல்லை இதே மாரி இன்னும் ஃபோர் கலர் வேணும், த்ரீ கலர் வேணும், இந்த மாதிரி நீங்கள் கலர் வேணாலும் எத்தனை நோட் வேணாலும் இந்த நோடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், கலர் வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அழகாக ஒரு 3D கலரில் உங்களுக்கு தெரிகிறது நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு கோல்டன் கலரில் வேணும் நான் ஃபீல் பண்ணுறேன், அதாவது எல்லோ ஆர் லைட் எல்லோ அந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கலர் கொடுத்துக்கிறது ஓகே, ஆனால் இந்த கலர் ஆனது இந்த பக்கம் தான் வரணும். மேலே குடி தான் டார்க் தெரியணும், கீழே குடி லைட் தெரியணும் அப்படின்னு நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஓகே, நான் இங்கே கீழே வரேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம குரூப் பண்ணிக்கணும். ஏன்னா இது தொட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியுது. தனித்தனியாக வரைஞ்சது ஓகே, தனித்தனியாக கலர் கொடுத்தது ஓகே. அடுத்து நீங்கள் அந்த கலரை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி அதாவது கொஞ்சம் தனித்தனியாக நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்னா இதில் நம்ம ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம குரூப் அப்படிங்கிற யூஸ் பண்ணோம். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறவாங்க. இல்லை அந்த கண்ட்ரோல் ஜிக்கு ஷார்ட்கட் இல்லாமல் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அவங்களே கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் ஜி, அதை குரூப் பண்ணுறது அப்படின்னு. நான் இப்போ இந்த குரூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன குரூப் ஆயிடுச்சு. நகட்டி பார்த்தீங்கன்னா ஒரே போல் நகழ்வாங்க. முதல் வந்து எப்படி நகண்டாங்கன்னா தனித்தனியாக நகண்டாங்க, இப்போ வந்து தனித்தனியாக நகழாமல் ஒன்றா நகழ்வாங்க. நான் இப்போ கலர் கொடுத்துட்டேன், குரூப் பண்ணி வச்சுட்டேன். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஃபவுண்டன் ஃபில் அப்படிங்கிறது கொடுத்தோம். இங்கே வந்து கலரை வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் வந்து ஜி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ கொடுத்தோடனே கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தெரியுது. இது வந்து இங்கே டார்க்கு, இங்கே டார்க்கு, இங்கே டார்க்கு, இந்த மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா நான் அன்குரூப் பண்ணி தானே கலர் கொடுத்தேன். ஒரே போல் வந்து குரூப் பண்ணி நான் கலர் கொடுக்காதனால அன்குரூப் பண்ணி நான் கலர் கொடுத்தேன், அதனால் எனக்கு தனியாக தெரியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவும் குரூப் பண்ணிவிட்டு கலர் கொடுங்க. ஓகே இப்போ இந்த கலர்ஸுங்கிறது நான் வச்சுருக்கேன், அதாவது வரைஞ்சி வச்சுருக்கோம். நம்ம குரூப் அப்படிங்கிறத பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே போல் நகழ்கிறாங்க. இப்போ நான் வந்து கலர் கொடுக்க போகிறேன். அதே ஃபவுண்டன் ஃபில்ல கலர் ஃபில் பண்ணுறேன். எல்லோ, ஓகே
இது வந்து black color ல outline இருக்கு நான் outline remove பண்ணிக்கிறேன் outline remove பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா இப்ப இத வந்து நீங்க சிங்கிளா வச்சு பாக்கும்போது தெரியல நான் இப்ப இதுக்கு ஒரு black color ல background கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த golden ஆனது எவ்வளவு தெளிவா தெரியும் அப்படிங்கறத பாருங்க தெரியுது இல்லையா இப்போ நம்ம கலரை வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண போறோம் சொன்னதுதான் ஷார்ட்கட் ஜி அப்படிங்கறத பிரஸ் பண்ணவொன்னே ஓகே இப்போ வந்து நம்ம குரூப் பண்ணி கொடுத்தோம் குரூப் அன்குரூப் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த கலர் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் சரி குரூப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு குரூப் பண்ணி கொடுத்தாலும் நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி காமிச்சிச்சுன்னா தனித்தனியா காமிச்சிச்சு அதாவது ஒரே போல நம்மளால கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத பண்ண முடியல இப்ப நான் பண்றேன் அப்படிங்கிறது நான் குரூப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்ப நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன் பாத்தீங்கன்னா தனித்தனியா காட்டுது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம இப்ப வந்து தனித்தனியா பண்ண முடியாது நான் முதல் சொன்னதுதான் என்ன அப்படின்னா இப்ப ஏதாச்சும் நம்ம தனியா வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா இப்ப நீங்க ஃப்ரீ ஹேண்ட் எடுத்து வரைவீங்க நான் வரைஞ்சிட்டேன் இப்ப இந்த ரெண்டுலயும் நான் கலர் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முக்கோண ஷேப் வரைஞ்சிருக்கு கலர் ஃபில் பண்ணு நினைக்கிறேன் இதுல இருந்து கலர் ஃபில் ஆகல ஏன் ஃபில் ஆகல அப்படின்னா இது ஜாயினஸ் இல்ல ஜாயினஸ் இருந்தா மட்டும்தான் கலர் ஃபில் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஃப் டூல் எடுக்கிறோம் ட்ராக் பண்றோம் ரெண்டு முனிகளையும் ட்ராக் பண்றோம் இந்த ரெண்டு முனிகளும் ஜாயின்ஸ் பண்ணணும் ஸோ இங்கே போய் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் இருப்பாங்க நான் ஜாயின்ஸ் கொடுத்தேன்னா ஜாயின் ஆகி கலர் அப்படிங்கிறது ஃபில் ஆயிடுச்சு ஓகே இப்போ ஜாயின்ஸ் கொடுத்ததுனால கலருங்கிறது உள்ளே விழுந்துருச்சு இதே நான் வந்து தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கோண ஷேப் தான் ஆனா பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரே போல தெரியுது கலர் அப்படிங்கிறது கொடுத்தா வரல ஏதாச்சும் விட்டுருக்கா அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஜாயின் ஆன மாதிரி தான் தெரியுது ஆனா பாத்தீங்கன்னா தனித்தனியா வரைஞ்சிருக்கீங்க ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இல்லையா அப்ப இதுக்கு ஜாயினஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அதை வந்து ஒரே லேயரை வரைஞ்சி வச்சு நீங்க வெட்டி வச்சிருந்தீங்க இது தனித்தனியா வரைஞ்சி வச்சிருக்கோம் அப்ப இதையும் இதையும் சேர்ந்து செலக்ட் பண்றீங்க சிப்ட பிடிச்சி சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கம்பெயின் கொடுத்துருப்பாங்க கம்பெயின் எதுக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒன்னா ஆக்குறதுக்கு கம்பெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் நான் இப்ப இந்த கம்பெயின் அப்படிங்கறத கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்ப இதை நகட்டி பார்க்க எனக்கு ஒரே போல நகழ்வாங்க ஒரே போல் நகல்றாங்க அதனால இது ஜாயின் ஆயிஸா அப்படின்லாம் அர்த்தம் இல்லை ஜாயின்ஸ் ஆகாது ரெண்டுமே மெர்ஜ் ஆயிருக்கு அவ்வளவுதான் இப்ப இதை ஜாயின் பண்ணா நம்ம முதல் பார்த்தது தான் ரெண்டையும் ட்ராக் பண்ணுறோம் ஜாயின்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம் ஜாயின்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு முனிகள் பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா இதையும் நம்ம வந்து ஜாயின்ஸ் பண்ணணும் இதையும் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் இதையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன் சிட்ட பிடிச்சி செகண்ட் ஒன்றையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன் கிளிக் பண்ணிட்டு கம்பெயின் கொடுக்குறேன் சேஃப் டூல் எடுக்கிறேன் ட்ராக் பண்ணுறேன் ஜாயின்ஸ் ட்ராக் பண்ணி ஜாயின்ஸ் கொடுத்தோடனே எனக்கு கலருங்கிறது ஃபில் ஆயிடுச்சு நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ இந்த சிங்கத்துலேயும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த டூல்ஸ் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அன்குரூப்பில் இருக்குது இப்போ போய் நான் கம்பெயின் கொடுக்குறேன் கம்பெயின் அப்படிங்கிறது எல்லா இதுவுமே ஒரே போல் சேரும் அப்படின்னால நான் கம்பெயின் கொடுத்துட்டேன் கம்பெயின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் ஆர்டிஸ்ட் தனித்தனியாக காமிச்சிருச்சு பாருங்கள் இது ஒரு கலர் இது ஒரு கலர் அப்படின்னு காமிச்சிருச்சு இப்போ நான் அதே ஃபில்லை எடுத்து நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிளான ஒரே ஒரு கலர் தான் காமிக்க தெரியுதா இப்போ எனக்கு கீழேருந்து வெள்ளை மேலே மட்டும் ஒரு எல்லோ கலரில் மாதிரி தெரியணும் இல்லை கீழேருந்து எல்லோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கம்பெயின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி கிரேடியன்ட் கலர் ஆனது ரெண்டு கலர் மூணு கலர் எத்தனை கலர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம குரூப் பண்ணி கொடுத்தோம்
குரூப் அன்குரூப் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். சரி குரூப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு குரூப் பண்ணி கொடுத்தாலும் நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி காமிச்சிச்சுன்னா தனித்தனியாக காமிச்சிச்சு. அதாவது ஒரே போல் நம்மளால் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியலை. இப்போ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் குரூப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்ப நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா தனித்தனியா காட்டுது. ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம இப்ப உட்காந்து தனித்தனியா பண்ண முடியாது. நான் முதல் சொன்னது தான் என்ன அப்படின்னா, இப்ப ஏதாச்சும் நம்ம தனியா வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஃப்ரீ ஹேண்ட் எடுத்து வரைகிறீங்க, நான் வரைஞ்சிட்டேன். இப்ப இந்த ரெண்டுலயும் நான் கலர் ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கேன். ஒரு முக்கோண ஷேப் வரைஞ்சிருக்கு, கலர் ஃபில் பண்ணணும்னு நினைக்கேன். இதுல இருந்து கலர் ஃபில் ஆகலை. ஏன் ஃபில் ஆகலை அப்படின்னா, இது ஜாயினஸ் இல்லை. ஜாயினஸ் இருந்தால் மட்டும்தான் கலர் ஃபில் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேஃப் டூல் எடுக்கிறோம், ட்ராக் பண்ணுறோம், ரெண்டு முனிகளையும் ட்ராக் பண்ணுறோம். இந்த ரெண்டு முனிகளும் ஜாயின்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே போய் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் இருப்பாங்க. நான் ஜாயின்ஸ் கொடுத்தேன்னா ஜாயின் ஆகி கலர் அப்படிங்கிறது ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஜாயின்ஸ் கொடுத்ததுனால கலருங்கிறது உள்ளே விழுந்துருச்சு. இதே நான் வந்து தனித்தனியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கோண ஷேப் தான். ஆனால் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரே போல தெரியுது. கலர் அப்படிங்கிறது கொடுத்தா வரல. ஏதாச்சும் விட்டுருக்கா அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியலை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரைஞ்சிருக்கீங்க. ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இல்லையா? அப்போ இதுக்கு ஜாயினஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதை வந்து ஒரே லேயரை வரைஞ்சி வச்சு நீங்கள் வெட்டி வச்சுருந்தீங்க. இது தனித்தனியாக வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்போ இதையும் இதையும் சேர்ந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி சேர்ந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கம்பெயின் கொடுத்துருப்பாங்க. கம்பெயின் எதுக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒன்றா ஆக்குறதுக்கு கம்பெயின் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ இந்த கம்பெயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ இதை நகட்டி பார்க்க எனக்கு ஒரே போல் நகழ்வாங்க, ஒரே போல் நகழ்கிறாங்க. அதனால இது ஜாயின் ஆயிஸா அப்படின்லாம் அர்த்தம் இல்லை, ஜாயின்ஸ் ஆகாது, ரெண்டுமே மெர்ஜாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை ஜாயின் பண்ணால் நம்ம முத பார்த்தது தான் ரெண்டையும் ட்ராக் பண்ணுறோம், ஜாயின்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஜாயின்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டு முனிகள் பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம வந்து ஜாயின்ஸ் பண்ணணும். இதையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் நான் இதையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன். சிட்ட பிடிச்சி செகண்ட் ஒன்றையும் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு கம்பெயின் கொடுக்குறேன், சேஃப் டூல் எடுக்கிறேன், ட்ராக் பண்ணுறேன், ஜாயின்ஸ் ட்ராக் பண்ணி ஜாயின்ஸ் கொடுத்தோடனே எனக்கு கலருங்கிறது ஃபில் ஆயிடுச்சு. நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ இந்த சிங்கத்துலேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டூல்ஸ் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அன்குரூப்பில் இருக்குது. இப்போ போய் நான் கம்பெயின் கொடுக்குறேன். கம்பெயின் அப்படிங்கிறது எல்லா இதுவுமே ஒரே போல் சேரும் அப்படின்னால நான் கம்பெயின் கொடுத்துட்டேன். கம்பெயின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் ஆர்டிஸ்ட் தனித்தனியாக காமிச்சிருச்சு பாருங்கள். இது ஒரு கலர், இது ஒரு கலர் அப்படின்னு காமிச்சிருச்சு. இப்போ நான் அதே ஃபில்லை எடுத்து நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிளான ஒரே ஒரு கலர் தான் காமிக்க தெரியுதா? இப்போ எனக்கு கீழேருந்து வெள்ளை, மேலே மட்டும் ஒரு எல்லோ கலரில் மாதிரி தெரியணும், இல்லை கீழேருந்து எல்லோ. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கம்பெயின் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி கிரேடியன்ட் கலரானது ரெண்டு கலர், மூணு கலர், எத்தனை கலர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.